இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸோட இன்ஜுரி அப்டேட் மற்றும் யார் யாரெல்லாம் வந்து நம்ம கேம்ப் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்னும் யாரெல்லாம் வர ஜாயின் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் எடுக்கும் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பத்திரனோட அப்டேட் பார்த்துட்டோம். பத்திரனை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியில் இருக்கிறனால ஸோ ஒரு 3 to 4 கேம் மிஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நிறைய ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க, இந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து அவர் இன்ஜுரியில் இருக்கும்போது திருப்பி திருப்பி விளாட வச்சுருந்தாங்களே, அதனால் இப்போ கொஞ்சம் மைனர் இன்ஜுரியிலேருந்து கொஞ்சம் மேஜர் இன்ஜுரி மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஃபுல்லி ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே வந்து ஆட சான்ஸ் அதிகம். ஸோ இவருக்கு பதிலாக வந்து ரஹீம் தான் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார் எல்லோரும் பேசிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சமீர் ரிஸ்வி, ஷாகு டாக்கூர், துஷால் தேஷ்பாண்டே எல்லாம் வந்துட்டாங்க சேப்பார்க்குக்கு. ஸோ அவங்களோட இதுக்கு வந்து வெல்கம் இதாட்டம் எல்லாருக்கும் ஒரு போர்டு ஆட்டம் கொடுத்துருந்தாங்க அவங்க ஃபோட்டோ போட்டு. ஸோ இவங்களுக்கும் அதை இது வந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னா, டாரி மிச்சல் மற்றும் நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லோரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற பிளேயர்ஸ்லாம் எதுவும் அப்டேட் போடலாம், ஆனால் டாரி மிச்சல் இது கொடுத்துட்டாரு அப்படி அவரோட அப்டேட்டை ஸ்டோரியே போட்டார் இன்ஸ்டாகிராமில். அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், அதான் பார்க்குறீங்க. ஸோ அப்போன்னா நம்ம நாளைக்கு வந்து டாரி மிச்சல் அரை வருவார், டாரி மிச்சல், சாண்டனர் மற்றும் ரச்சின் எல்லோரும் அரை வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மைக்லசி வந்துட்டு கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு இஷாந்த் சிந்துக்கு, அந்த இதுவும் இருக்குது. ஸோ இந்த வருஷம் புதுசாக யங்ஸ்டர்ஸாக சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா டெட் போலிங் ஆப்ஷன்ஸுக்கு, இல்லைனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்திருந்த ரஹீமை வந்து ட்ரை பண்ணுவாங்களா, அது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது போல் ஏதாச்சும் பிளேயர்ஸ் டக்குன்னு வந்து நம்ம வந்துட்டாங்கன்னா அப்டேட் பண்ணணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்கேன், மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சப்படி அவ்வளோதான் பகேஷ்.